திமுக ஆட்சி காலம் கல்வியில் சிறந்து விளங்க தனியார் கல்லூரிகள் துணை நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். திருச்சியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் கல்லூரியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர், கல்லூரியில் சேரும் மாணவர்களை பட்டதாரிகளாக மட்டுமல்லாமல் அறிவு கூர்மை உடையவர்களாகவும் பன்முகத்தன்மை கொண்டவர்களாகவும் வளர்த்தெடுக்க திட்டமிட வேண்டும் என்றும், கல்வி அறிவாற்றலில் ஒவ்வொரு மாணவனும் முதல்வனாக திகழவே நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். திமுக ஆட்சி காலம் கல்வியில் பொற்காலமாக விளங்க வேண்டும் என்ற இலக்கோடு செயல்படுவதாகவும், அதற்கு தனியார் கல்லூரிகளும் துணை நிற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த விழாவில் உங்களோடு நேரடியாக பங்கெடுக்கணும் என்று நான் விரும்பினாலும், மருத்துவர்களின் ஆலோசனைப்படி 5-6 நாட்களாக நான் காய்ச்சலில் அவதிப்பட்ட காரணத்தால் சற்று வெளியூர் பயணத்தை தவிர்க்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு. 2 அமைச்சர்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கல்லூரி இந்த ஜமால் முகமது கல்லூரி. தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள் கல்வியில், அறிவாற்றலில், பன்முக திறமையில் முதல்வனாக திகழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் நான் முதல்வன் என்கிற அந்த திட்டம். பள்ளி கல்வியில் பெருந்தலைவர் காமராசர் காலமும், கல்லூரி கல்வியில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் காலமும் சிறப்பாக விளங்கியதைப் போல, இந்த ஆட்சி காலம் உயர்கல்வியின், ஆராய்ச்சி கல்வியின் பொற்காலமாக திகழ வேண்டும் என்ற இலக்கோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் ஜமால் முகமது போன்ற தனியார் கல்வி நிறுவனங்களும் துணை நிற்கணும்னு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கல்லூரி கல்வியை தேடி வரக்கூடிய இளைஞர்களை பட்டதாரிகளாக மட்டுமல்ல, அறிவாளிகளாக, அறிவு கூர்மை கொண்டவர்களாக, பன்முகத்திறமை கொண்டவர்களாக வளர்த்தெடுக்க நீங்கள் திட்டமிடணும்.